Hi friends, welcome to our online class. Today we are going to learn about four basic operations on rational numbers. So four operations last class la previous class la paathirundhom adu addition eppadi pannom addition pannirundhom rational numbers la addition pannom seringla ipo namba subtraction panni paakrom and rational numbers la subtraction panni paakrom ipo rational numbers na namakku endha formula irukku nu paathaka p by q so okay la previous class la padichirupom P by Q. Q வந்து not equal to 0 வா இருக்கும். Denominator எப்பவுமே 0 வா இருக்காது. P by Q வா அந்த ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா? இது ரேஷனல் நம்பர்ஸ். சோ இந்த மெத்தட்ல நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த 4 ஆபரேஷன்ஸ் இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல பார்க்கறோம். அடிஷன் வந்து प्रीवियस கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் 1.8 சப்ட்ராக்ட் 9/17 from -12/17 என்ன பண்ண சொல்லிருக்காங்க சப்ட்ராக்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஓகேங்களா சப்ட்ராக்ட் 9/17 9/17 சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க எந்த நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணனும் அவங்களுக்கு from means அதுல இருந்து from -12/17 -12/17 ல இருந்து 9/17 என்ன பண்ணனும் சப்ட்ராக்ஷன் பண்ணனும் ஓகேங்களா இப்படி ரிட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லா புரியும் ஓகேங்களா -12/17 ல இருந்து 9/17 சப்ட்ராக்ஷன் பண்ணனும் ஓகேங்களா சோ அதே மாதிரி தான் எழுத போறோம் -12/17 -12/17 நெக்ஸ்ட் இப்போ என்ன குடுத்துறாங்க சப்ட்ராக்ஷனா சோ அதனால 2 டம்க்கு பிட்வீன்ல மைனஸ் போட்டுறோம் சப்ட்ராக்ஷன்ங்கிறதுனால நம்ம மைனஸ் போட்டுறோம் ஓகேங்களா இப்போ 9/17 இந்த ஃபார்முலா நம்ம ரைட் பண்றோம் ஓகேங்களா அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம டினாமினேட்டரை செக் பண்ணணும் டினாமினேட்டர் ஈக்குவலா இருந்தா தான் நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ டினாமினேட்டர் செக் பண்றோம் 17 இங்க 17 இருக்கு அப்ப சேமா இருக்கு அப்ப நமக்கு ப்ராப்ளமே கிடையாது ஓகேங்களா அப்ப நியூமரேட்டர் மட்டும் நம்ம ஆபரேஷன்ஸ் பண்ண போதும் ஓகேங்களா டினாமினேட்டர் 17 சோ காமனா 17 ரைட் பண்ணிட்டோம் -12 -9 ஓகேங்களா இந்த ஸ்டெப்ல இருந்து இது வந்துச்சு இப்போ நியூமரேட்டர் பார்க்குறோம் நியூமரேட்டர் 2 டம் இருக்கு 1 12 இருக்கு 1 9 இருக்கு இப்போ இங்கே சிம்பிள்ஸ் பார்க்குறோம் மைனஸ் இந்த மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் வரும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளஸ் அப்போ 12 9 ஆட் பண்ண என்ன வரும் 17 இப்போ ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் கிரேட்டர் நம்பர் 12 சிம்பிள் மைனஸ் ஸோ அதனால -17/17 ஓகேங்களா இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம் 1 17 are 17 ஸோ -1 ஆன்சர் இஸ் -1 இது எக்ஸாம்பிள் 1.8 ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.9 இப்போ அதே மெத்தட் தான் இந்த சமம் சப்ட்ராக்ட் -180/225 ஃப்ரம் 200/225 இப்போ 200/225 -180/225 என்ன பண்ணணும் சப்ட்ராக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா அப்போ ஃப்ரம்க்கு அடுத்த நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கணும் சப்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு 200/225 மைனஸ் ஏன் மைனஸ் இங்கே போட்டிருக்கோம்னா சப்ட்ராக்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்களா அதனால நம்ம மைனஸ் போட்டிருக்கோம் இங்கே ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்பர்ஸ் பரேட் பண்ணுறோம் -180/225 -180/225 இப்போ ப்ராக்கெட்டில் போடுறோம் ஏன் ப்ராக்கெட்டில் போடுறோம்னா இப்போ 2 சிம்பிள்ஸ் வருதுங்களா அதனால நம்ம பிரித்து காமிக்கிறோம் இப்போ பிரித்து காமிச்சாச்சு ஓகேங்களா இப்போ ப்ராக்கெட் இருக்கிறதுனால ப்ராக்கெட்லேருந்து நம்ம வெளியில் எடுக்க போகிறோம் இப்போ 200/25 மைனஸ்ங்களா இப்போ மைனஸ் என்ன வரணும் ப்ளஸ் வரும் அதனால ப்ளஸ் போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு 180/225 இப்போ இந்த டேர்மில் ரைட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன இப்போ சிம்பிள் சென்டரில் என்ன சிம்பிளாக சேஞ்ச் ஆகிடுச்சு ப்ளஸ் ஆகிடுச்சு அப்போ அடிஷன் பண்ண போகிறோம் இப்போ டினாமினேட்டர் செக் பண்ணுறோம் டினாமினேட்டர் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்போ எந்த ப்ராப்ளமும் கிடையாது டினாமினேட்டரை காமனாக கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பருக்கும் காமனாக கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா இப்போ 200/180 அது 200/180 200/180 225 டூ இருக்குங்களா அதனால் ஒன்று காமனாக போட்டிருக்கோம் 225 இப்போ 200/180 ஆட் பண்ணால் 380/225 ஓகேங்களா இதுதான் ஆன்சர் இது சிம்பிளிஃபை பண்ணலாம் 5 டேபிள் சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ 75 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா
4 இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா எனி டவுட் ரெண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1.10 சப்ட்ராக்ட் -2 ஆஃப் 6/11 ஃப்ரம் -4 ஆஃப் 5/12 ஓகேங்களா இந்த ஃப்ராக்ஷன்ஸ் எந்த டைப்பில் இருக்குன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்குது ஏன் மிக்சடு ஃப்ராக்ஷன்னா இது வந்து சிங்கிள் நம்பராக இருக்குது ஹோல் நம்பராக இருக்குது இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்போ ஹோல் அண்ட் ஃப்ராக்ஷன் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு நேம் என்னென்னா மிக்சடு ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷன் மிக்சடாக இருக்குது நம்பரும் இருக்குது ஃப்ராக்ஷன் இருக்குது அதனால் மிக்சடு ஃப்ராக்ஷன் இப்போ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிடும் இப்போ பாருங்களேன் இப்போ ரைட் பண்ணுறோம் -2 சப்ட்ராக்ட் இப்போ க்வெஸ்சன் ரைட் பண்ணுறோம் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை என்ன பண்ணோம் சப்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்போ எந்த நம்பர்லேருந்து பண்ணுறோம் இந்த நம்பர்லேருந்து பண்ணுறோம்ங்களா அதனால் அந்த நம்பரை ஃபஸ்ட் ரைட் பண்ணுறோம் -4 ஆஃப் 5/22 மைனஸ் ஏன் மைனஸ் பண்ணுறோம் சப்ட்ராக்ட் அதெல்லாம் மச மைனஸ் பண்ணுறோம் சப்ட்ராக்ட் ஆஃப் -2 ஆஃப் 6/11 ஓகேங்களா இப்போ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் இப்போ இந்த மிக்சடு ஃப்ராக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணால் இந்த ஹோல் நம்பரையும் இந்த டினாமினேட்டரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா இப்போ 4 12 22 சார் அது மல்டிப்ளை பண்ணால் 88 வரும் 88 வரும் ப்ளஸ் 5 ஆட் பண்ணால் 93 ஓகேங்களா இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்கெட்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை வெளில எடுத்துருவோம் ப்ராக்கெட்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பரை வெளில எடுத்துடலாம் -4 5/22 இப்போ இந்த ப்ராக்கெட் இருக்குங்களா -2 ப்ளஸ் 2/2 ஆஃப் 6/11 -4 ஆஃப் 5/22 ப்ளஸ் 2 ஆஃப் 6/11 இப்போ இந்த நம்பருக்கு நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இப்போ 4 22 சார் 88 இப்போ மைனஸ் அப்படி வச்சுருங்க 88 ப்ளஸ் 5 ஆட் பண்ண என்ன வரும் இதை ஆட் பண்ணிக்கிறோம் 211 சார் 22 இப்போ இங்கே நியூமீட்டர் என்ன இருக்குது 6 இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கிறோம் டினோமீட்டர் 11 88 ப்ளஸ் 5 93 டிவைடட் பை 22 ப்ளஸ் 22 ப்ளஸ் 6 ஆட் பண்ண வரும் 28/11 ஓகேங்களா இப்போ 2 டேர்ம் கரெக்டாக இருக்குது ஃப்ராக்ஷன் டைப்பில் இருக்குது 2 டேர்மு கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்களேன் இப்போ மைனஸ் 93/22 ப்ளஸ் 28/11 இப்போ சென்ட்ரல் என்ன சிம்பிள் இருக்குது ப்ளஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்னால் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் அப்போ ஆட் பண்ணணும் எதை செக் பண்ணணும் டினாமினேட்டரை செக் பண்ணணும் இப்போ டினாமினேட்டர் நமக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லை 22 இது இங்கே 11 இருக்குது அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ எல்சிஎம் எடுக்கலாம் இல்லைனா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இப்போ எல்சிஎம் எடுத்தால் இப்போ 22 11 நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் 22 11 இப்போ 11 எடுக்கிறோம் 2 22 சார் 211 சார் 22 111 சார் 11 நெக்ஸ்ட் 211 சார் 112 சார் 2 இந்த 1 அப்படி இருக்கும் இப்போ 11 2 இருக்குங்களா அப்போ 11 × 2 = 11 2 சார் 22 அப்போ இங்கே பாருங்களேன் இப்போ 22 இங்கே 11 இருக்கா அப்போ இங்கே 22 வரணும் அப்போ 22 வரணும்னா இங்கே என்ன பண்ணணும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22 வரும் 11 2 சார் 22 வருங்களா அப்போ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22 வரும் நம்ம டினாமினேட்டர் என்ன பண்ணியிருக்கோமோ அதே நியூமரேட்டரில் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் -93/22 ப்ளஸ் 28 × 2 228 சார் 56 11 2 சார் 22 ஓகே
இப்போ ஆட் பண்ணலாம் ஏன் ஆட் பண்ணலாம்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மைனஸ் 93 ப்ளஸ் 56 டிவைட் பை 222 இருக்குது ரெண்டு நம்பருக்குமே அதனால் அது காமனாக போட்டுக்கிறோம் காமனாக போட்டுக்கிட்டோங்களா இப்போ மைனஸ் 93 ப்ளஸ் 56 இப்போ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குங்களா அப்போ என்ன பண்ணணும் டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்குது அப்போ என்ன பண்ணோம் சப்ட்ராக்ஷன் பண்ணும் அப்போ 93 56 சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் -37 இப்போ மைனஸ் 93 ப்ளஸ் 56 சப்ட்ராக்ஷன் பண்ண வரும் 37 டிவைடட் பை 22 இப்போ ரெண்டு நம்பர் எந்த நம்பர் கிரேட்டர் நம்பர் 93 56 93 தான் நம்ம கிரேட்டர் அப்போ அதோட சிம்பிள் என்னது மைனஸ் அப்போ மைனஸ் 37 டிவைடட் பை 22 நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் இப்போ ரேஷனல் நம்பர்ஸில் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் எக்ஸாம்பிள் 1.11 ஃபைண்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் மைனஸ் 5/8 இன்ட்டு 7 ஓகேங்களா இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் 5/8 இன்ட்டு 7 ஈக்குவல் டு இப்போ நம்ம அடிஷனில் சப்ட்ராக்ஷனில் நம்ம டினாமினேட்டர் செக் பண்ணோம் இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனில் அது மாதிரி செக் பண்ண தேவையில்லை ஓகேங்களா இப்போ நியூமரேட்டர் இங்கே நம்பர் இருக்குது டினாமினேட்டர் இங்கே எதுவுமே நம்பர் இல்லை எப்பொழுதுமே இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அது ஒன்று இருந்தால் நம்ம போட தேவையில்லை டினாமினேட்டர் இப்போ பாருங்களேன் இப்போ இந்த நம்பர் இந்த நியூமரேட்டரோட இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும் 5 7 35 இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குங்களா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் 35 இப்போ 8 கீழே ஏதாவது நம்பர் இருக்கா இல்லை அப்போ 8 மட்டும் போட போகுது ஓகேங்களா தட்ஸ் ஆல் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் இப்போ அதே போட தான் இதுவும் மைனஸ் 6/11 இன்ட்டு மைனஸ் 4 இப்போ நியூமரேட்டர் இங்கே இந்த நம்பர் இப்போ இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ஓகேங்களா 6 4 24 11 டிவைட் பை டிவைட் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அப்போ 11 தட்ஸ் ஆல் ஓகேங்களா இப்போ 24 டிவைட் பை 11 மல்டிப்ளிகேஷன் வெரி 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 ஸ்மாலாக இருக்குது ஓகேங்களா இதே போல் டிவிஷன் தான் ஓகே நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ரேஷன்ஸில் டிவிஷன் பார்க்குறோம் இப்போ டிவிஷனில் எப்படி ரேஷனல் நம்பர்ஸில் டிவிஷன் பண்ணுறோம் அதே மெத்தட் தான் இங்கே பாருங்களேன் 7 - 8 - -3/4 ஓகேங்களா -7 - -8 - இது பை கீழே வரணும் -3/4 ஓகேங்களா இதை கொஸ்டினில் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அது இப்போ கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம் இப்போ பாருங்களேன் இப்போ 7 - -8 இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் இது நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் இப்போ ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது ஒரு ஃப்ராக்ஷன்லேயே ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குது ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ராக்ஷனை நியூமரேட்டர் ஃப்ராக்ஷனை அப்படி ரைட் பண்ணுறோம் 7 - -8 ஓகேங்களா இப்போ டிவிஷனில் இருக்குங்களா இங்கே ஏற்கனவே ஒரு டிவிஷன் இருக்குது இங்கே ஒரு மறுபடியும் டிவிஷன் வருதுங்களா அந்த டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக ரைட் பண்ணுறோம் -3/4 இருக்குங்களா அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறணும் -3/4 4 - -3 மாறும் ஓகேங்களா 7 - -8 - -3/4 இப்படி கன்வெர்ட் ஆகும் இதுக்கு நேம் வந்து ரெசிப்ரோக்கல் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ 7 - -8 இப்போ இது 3/4 இருக்குங்களா இது அது ஆப்போசிட்டாக இப்போ நியூமரேட்டர் இது டினாமினேட்டர் அப்போ நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கு போயிடும் டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும் ஓகேங்களா இப்போ இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறிடும் இப்போ அதே மொழி தான் 7 4 - 28 8 3 - 24 -2 - ப்ளஸ் ஓகேங்களா 24 28 - 24 7 4 - 28 6 4 - 24 ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸில் 4 பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ் இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஓகேங்களா இதை புரியலன்னா இது யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸை இதோட கண்டினியூ பண்ணலாம்